அதெல்லாம் யார் வாங்கி கேக்குறது? நான் சொல்லிட்டேன். அடிச்சா நான் வாங்குறேன். நான் எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. பேசிட்டு இருக்க நீ. என்னடா நீ? என்னடா? இருنا இருنا இருنا. உட்கார். இருங்க இருங்க. உட்கார். என்ன உன் கண்ணு முன்னாடி போட்டு ஆள் அடிக்கும் போது நீ பாத்து நிக்கிற? நீ இப்படி பேசினா அடிக்க தான் செய்வேன். நான் கௌசல்யா நான் ஏன் பேச மாட்டேன் ஏன் ஃபோன் அடிக்க மாட்டேறனால என்ன கௌசல்யா எப்படி சொல்கிற? சரி ஊடைய பிரச்சனைலாம் ஊடையக்கு மேலே நம்ம வந்து நம்ம நல்லபடியாக வாழ்வோம். ஏன் வந்து நம்ம சண்டை போட்டுக்கிட்டு அம்பு போட்டுக்கிட்டு தேவையில்லாத சரி வா நம்ம போகலாம். 3 வருஷமா லவ் பண்ணா சரி நீ அது நீ வந்து போன வருஷம் மெரினா பீச் போனோம், இந்த வருஷம் காரைக்கால் பீச் போனோம். சரி இப்போ வேற எங்கேயா பீச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லுங்க. இது எங்கே போகிறீங்க? ஆ சரி பரவாயில்ல விடுங்க. ஏன் இப்போ என்ன பிரச்சனை? நம்ம நான் இந்த மாதிரிலாம் ஏமாத்தேன் கொஞ்சம் இல்லையா? எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நைட்டு பாரு விஷம் பாட்டில் வாங்கி பாதி குடிச்சிட்டு வந்து நீ கொஞ்சம் குடி நம்ம ரெண்டு ஒன்றா ஒன்றா தேவை பாதி குடிச்சிட்டேன் மொத்தம் குடிச்சிட்டேன். நீ கொஞ்சம் குடிச்சினா நம்ம ரெண்டு பேர் சொர்க்கத்தில் போய் வரலாம். யாருன்னே தெரியல. என்ன வந்ததுலேருந்து யாருன்னு தெரியல யாருன்னு சொல்லிட்டு இருக்கா? அப்போ லவ் பண்ண 3 மாதம் 3 வருஷம் லவ் பண்ணுவேன். அப்போ தெரிஞ்சவங்க யாருன்னு போயிடுவ அப்ப நான் வந்து இழுச்சா நான் மட்டும் ஜாவுனா நீ மட்டும் நான் வேற வேணா கல்யாணம் மட்டும் போவியா? அப்ப எங்கெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? சரி அப்படின்னா நான் வாங்கி கொடுத்த சிப்பி தோடு வாழைகள் எல்லாத்தையும் கொடுத்தேன். இந்த பேக் கூட நான் தான் வாங்கி கொடுத்தேன். பேக் நீ அடித்தா என்ன? நான் அதெல்லாம் வாங்கி நீ எவ்வளோ அடி அடிச்சா நான் வாங்கி கொடுத்தேன். எவ்வளோ ஒரு அடி நான் வாங்கி கொடுத்தேன். அது பிரச்சனை கிடையாது. நம்ம ஏன் வேஸ்ட்டாக நம்ம சண்டை போட்டு என்ன வழி மறைச்சு பேசிட்டு? சரி அப்போ நான் வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் கொடு. எது வாங்கி கொடுத்தேன்? அப்போ இந்த இந்த பொட்டு பூலாம் வாங்கி கொடுத்தேன். அதெல்லாம் யாரும் வாங்கி கொடுத்தேன். அடித்தா நான் வாங்கிக்கிறேன். அது எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது கிடையாது. அடிச்செல்லாம் பரவாயில்ல சேவா பரவாயில்ல. பப்ளிக்காக நம்ம பப்ளிக்காக நம்ம பிரச்சனை பண்ணோம். ஆனால் ஒன்றும் இல்லை நீ போன நான் லவ் மேட்ருப்பா. எங்கள் ஊருப்பா என்னப்பா என்ன ஒன்று? நான் எதோ வர நீங்கள் நீ கிளம்ப லவ் மேட்ருனா நீங்கள் ஏன்னா வந்து நினைக்கிறீங்க? நீ என்ன ஒரு பண்ணி நான் லவ் பண்ணுற பொண்ணுண்ணா உனக்கு என்ன? நீங்கள் வேலை பார்த்துட்டு போங்கண்ணா. பப்ளிக்கு 3 வருஷமா நான் லவ் பண்ணேன். 3 வருஷமா லவ் பண்ணி ஏமாத்திட்டு இப்போ இன்றைக்கி நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி போகிறேன். நீ சும்மா இருப்பீங்களா? நான் வாங்கி கொடுத்த என்ன வாங்கி கொடுத்த மொத்தம் ஒரு 3 லட்சம் ரூபா மெட்டீரியல் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். உனக்கு பிடிச்ச வீட்டு ஆனால் மேக்கப் மட்டும் 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணிடுறேன். இந்த மூஞ்சிக்கு மேக்கப் மட்டும் 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணிடுறேன். இந்த வீட்டில் போய் பேசு. யாருனே தெரியலங்கிறாங்க. அவங்க எப்படி நம்புறது? ஒன்னா சரி நீயா தேவலாம் பேசுறீங்க. நீ கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன். எங்க பேட்டர் எங்க எங்க பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். பப்ளிக் ரோடு இது. நீ வீட்டு உள்ள வச்சுக்கணும் இதெல்லாம். சரி ஆனா இந்த பொண்ணு மட்டும் எனக்கு உஷார் பண்ணுறேன். அவ்வளோதான். மரியாதை பேசணுமா? மரியாதை நான் இப்படி தலைகளை பேசிட்டேன். மரியாதை சரி பேர் எங்கள் ஊர் போனா இப்போ நான் என்ன நான் தான் பேசுகிறேன். நான் இவ்வளோ இவ்வளோ நான் குடிக்கிட்டேன். அந்த பொண்ணு உங்கள் பாதி வருஷத்தை குடிக்க சொல்லிக்கணும். அதே குடிக்கணும். ஆமாம் என்ன லவ் பண்ணி ஏமாதிரி நான் நான் மட்டும் சாவுனே. நீ சாவு நீ சாவுடா. நான் பொண்ணை சொல்ல சொன்னா சரி சார். நான் ப்ளீஸ் சரி சார். ஏதோ பிரச்சனை ஆகிடுது. சரி போகிறேன். நீ என்ன ஊர் சொல்லு. நீ அந்த பொண்ணுகிட்ட என்ன சார் பிரச்சனை மாதிரி சாருன்னே நீ தெரியல பொண்ணுண்ணா. நான் 3 வருஷம் லவ் பண்ணிட்டு எப்படி பச்சையாக புழுது வரணும்? நீ 3 வருஷத்துக்கு ஆதாரத்தை கட்டு. ஆனால் மூஞ்சிக்கு மட்டும் 3.5 லட்சம் செலவு பண்ணிக்கிறேன். அந்த மூஞ்சிக்கு மட்டும் 3.5 லட்சம் எவன்டா செலவு சொன்னோம்? யாருன்னே தெரியல. உன்ன எவன் செலவு சொன்னோம்? ஆதாரத்தை கட்டு இல்லை லவ் பண்ணி கிளம்பு. ஆனால் தேவையில்ல நீ மூக்க நினைக்கிறேன்.
பாத்துக்கறேன் நான் பாத்துக்கறேன் நீ கிளம்பு நேத்து பாத்துப்ப நீ பாரு யாரை வேணா கூப்பிடு அண்ணா நீ கிளம்புனா உங்க வண்டி எடுத்துக்க நீ ஏன் தேவலாம் நிக்கிறீங்க யோ எங்க ஊரு பொண்ணியா இது எங்க ஊரு பொண்ணியா நீ என்ன நீ என்ன ஊர்னே தெரியல அண்ணா நாங்க பாத்துக்கறோம் எங்க லவ்வர் தான் நாங்க பாத்துக்கறோம் லவ்வர் இல்ல அது சண்டேல அப்படி தான் சொல்வாங்க நீ என்ன செல்ல நீ செல்லில இருந்தா ஒன்னாலே இப்ப ஒன்னாலே ஊரே என்ன தப்பா பேசுது செல்லில காட்டு நீ செல்லில போட்டோ இருந்தா காட்டு அந்த மாதிரி பழக்கம் எனக்கு இல்லனா அண்ணா சரி உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறேன் நீ அந்த புள்ளைய மட்டும் இப்படியே உசார் பண்ணு இதெல்லாம் மரியாதை உனக்கு சொல்லிட்டேன் வா நீ தேசம் எங்க அறிவர மாட்டேன் சே வா வா நம்ம போலாம் அது கூட்றா நான் அது வந்தா நான் வருவேன் இப்போ நாங்க எங்க போனாலும் ஒண்ணா தான் போயிட்டு இருந்தோம் ஒண்ணா தான் வந்துட்டு இருந்தோம் போட்டு தொலை பண்ணிட்டே இருக்கற எங்க போற ஏய் வாங்கனக்கு உசு உசுன்னு டேய் முத்தலே மாட்டா அப்படி தான் தெரியுது நீ கீழ பக்கத்துல இருந்து வந்த மாதிரி தான் இருக்கு. உன் மூஞ்சே அப்படி தான் இருக்கு நான் மனல வச்சு உன்ன வாள்ள. அது விட்டு போக வேண்டியதுன சொல்ற. நீ செல்லும் ஆதாரமும் தர மாட்டற நீ எதுமே இல்லாம அப்புறம் நீ என்ன பண்ண பண்ணிட்டு. இந்த எல்லாம் பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு நம்ம லவ் ஆயி போச்சு. நீ எம்மா தடிச்சா நான் வாங்கிப்பேன். ஆனா நீ மூக்க நுழைக்கவே எனக்கு அடுப்பாகுது. போய்டான். போலீஸ் கால் பண்ணீங்க நீங்க. சரிப்பட்டு வர. போலீஸா? போலீஸா? 1100 போலீஸ் நம்பர். போடா மரியாதை கொடுத்து நான் பேசிட்டு இருக்கேன் நீ சும்மா பேசிட்டே இருக்கற என்ன சரி ஓகே எனக்கு அது பிரச்சனை கிடையாது நீ எத்தனை பொண்ணு எத்தனை பசங்களை தட்டி விட்டுருங்க கேட்டு சொல்லுங்க எனக்கு கணக்கு ஓடி அந்த விளக்கம்லாம் எங்களுக்கு தெரியும் நீ கிளம்பு திருப்பி அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு 3 வருஷமா நான் லவ் பண்ணி நான் வந்து அழகா பூ போட்டு போட்டு வச்சு வச்சிருப்பேன் நீ வந்து கொஞ்சிட்டு போலாம் பாக்குறியா எதுக்கு நீ அடிக்கிறா எதுக்கா நீ டாசனுக்கு இரு 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 எங்க இரு இரு சரி அத்தைய வரசில் பஸ் நம்ம பேசி முடிப்பாங்க வரும்போது ஒரு தாம்பளை தட்டுல பழம் நீ ஏன்னா முறைக்கிற என்ன நான் ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இதுக்கு மேல என்னடா ஒன்று திட்டுறது சரி ஓகேண்ணா இந்த இந்த வசத்தை நீ கொஞ்சம் குடிங்க நாய் குடிக்கணும் நம்ம 3 பேர் செத்துவோம் நீ என்ன வந்ததுல முறைச்சிட்டே இருக்கிறேண்ணா நீ கிளம்ப நான் வண்டி கிடக்க போறேன் நம்ம அப்பாச்சி கிடக்க எடுத்துகிட்டு போனேன் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வேணால் வேறு ஏதாவது பொண்ணு நம்பர் தான் தாரேன் ஆ நீ இந்த பொண்ணு என்ன அடி இல்லை
பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரடா. என்னடா தெரியலங்க அப்புறம் என்னடா? அந்த புள்ள எல்லாம் நான் வாழ மாட்டேன். நான் வாழல சாவு கிளம்பு. நான் சாவு மாட்டேன். அந்த புள்ள எல்லாம் நான் வாழவும் மாட்டேன் சாவும் மாட்டேன். என்னடா அது தெரியலங்கிறது திருப்பி திருப்பி நீ அந்த பொண்ணுகிட்டே போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இன்னொரு அரை தான் வாங்க போறேன். ஆனா சும்மா சும்மா அடிக்கிற வரை வச்சுக்காங்க. நான் உண்மையா அப்புறம் வெஸ்டி வாயில ஊத்துறேன். நீங்க போயணும் என்ன கையெல்லாம் இருண்ணா என் ஆளுகிட்ட வந்து பேச எனக்கு ஒரு விறுவிறு போயிருண்ணா புரிய மாட்டுது. உங்க லவ் பண்ணாத பசங்களுக்கு எதுவும் புரியாது. நீங்க நம்ம வண்டி அப்பாச்சு எடுத்து நம்ம போனேன். நம்ம அக்கா வீட்டுல தேடினா போனா ஏன்னா இங்க நின்றுட்டு இருக்கா? வண்டியில வா பேசணும். வா பேசணுங்க. இந்த வேலையே வாரம் அந்த பொண்ணு ஆச்சு. சரிக்கு வர மாட்டேன். நான் கிளம்புறேன். என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா? சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. நானும் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். அப்ப உங்களுக்கே தெரியல உங்களை நான் மதிக்கலன்னு சொல்லிட்டு அப்பறம் கேவலாம் பேசிட்டு இருக்கேன். தெரியுமா அந்த பவி உங்க ஃப்ரெண்டு தான் வந்து உங்களை ப்ராங் பண்ண சொன்னாங்க. ஏதோ பர்த்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்க கலாய்க்க சொன்னாங்க. உங்க ஃப்ரெண்டு இன்னைக்கு கால் பண்ணுங்கண்ணா. ஏறினா ப்ராங்க் ஷோனா? கேமரா வண்டியில் வச்சுருக்காங்க பாருண்ணா. என்ன நீ இப்படி கோச்சிக்காதண்ணா? இல்லை இதே மாதிரிலாம் இது பண்ணுறாங்க. இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களை என்ன இல்லைண்ணா சும்மா இல்லை. இப்போ நீங்கள் வந்து தட்டி கேட்டிங்களே. இப்போ வந்து இந்த மாதிரி ரோட்டில் போகிறவங்க வந்து பொண்ணு என்ன பிரச்சனை பண்ணுற கேட்டிங்களே. இதுதான் நான் ஒரு சோசியல் எக்ஸ்பிரிமெண்ட் தான் இது. ரைட்டு இருந்தாலும் என்னப்பா நீங்கள்? ஹலோ ஏய் என்ன ஏதோ வந்து என்ன வந்து பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இதை பண்ண சொன்னேன்னு சொல்றாங்க. அப்படியா? லூசு இது மாதிரிலாம் பண்ண கல் விட்டுருச்சு. ஓகேவா? நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட சொல்லணும்ல. நான் கேட்டுக்கணும். ஹலோ நான் இப்போ இல்லை அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. சரி நான் அவங்கள சரி ஓகே நான் சொல்லி அனுப்பிச்சு விட்டுறேன். நாகை 360 சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.